ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதினா துவையில் அரைக்க போகிறோம் புதினா காம்பு ஆஞ்சி தொட்டியில் நட்டு வச்சுருந்தோம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ அதை கிள்ளி நம்ம துவையில் அரைக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொறிவிட்டோம்னுட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துடலாம் ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சிட்டிக்க சக்கரை சேர்த்து வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கினோம்னா புதினா கொத்தமல்லி ஸ்மெல்லு போயிடும் நம்மளுக்கு இப்போ ஆற வச்சு இதை மிக்ஸி கிணற்றில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் டேஸ்டியான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சி யூ பாய்